அனைவருக்கும் வணக்கம் அனைத்து உறவுகளையும் நமது ஷாரிகன் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இருக்கிறோம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அந்த கொஷினுக்கு கமெண்டாக ஆன்சர் பண்ணுறத விட வீடியோவா போட்டால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போற ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அவங்க கேட்ட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிசேரியன் பண்ணியிருக்காங்களாம் பண்ணி ஒன் மந்த் ஆகுது ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல அந்த தையல் போட்டிருப்பாங்களா அங்கே வந்து சலம் வருது ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இது அவங்க மட்டும் இல்லை இல்லைங்க நிறைய பேர் வந்து சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அது என்னென்ன ரீசன் அது எதனாலலாம் அப்படி வருது அது வந்து நம்ம வராமல் எப்படி தடுக்கலாம் அந்த புண்ணு சிசேரியன் பண்ண புண்ணை வந்து நம்ம எப்படி சீக்கிரமாக வந்து ஆர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லப்படுறேன் இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ உங்களோட நான் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ நம்ம வீடியோ கிளப்பலாம் வாங்க நம்ம சிசிரன் பண்ண உடனே அந்த இடத்துல அந்த தையல் போட்ட இடத்துல தண்ணி படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயம் வந்து உண்மைதான் பொதுவாக இந்த புண்ணில் வந்து சலம் வைக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து புண்ணில் வந்து தண்ணி தண்ணிப்படுறதுதான் ஆனால் நம்ம வந்து இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரைவேட்லலாம் வந்துட்டு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஜீகச்சுனா ஒரு எயிட் டேஸ் நைன் டேஸில் தையலை பிரிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க வீட்டுக்கு வந்து நம்ம குளிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் தாராளமாக குளிக்கணும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தண்ணி படக்கூடாது ஒரு ஒரு மாதத்துக்காச்சும் புண்ணு ஆடுற வரைக்கும் தண்ணி படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குளிக்காம இருப்பாங்க குளிக்காம இருக்கனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல ரொம்ப வியர்வை அதிகமாகி அழுக்கு படிஞ்சு அதுவும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு சீல் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்கும் சரி ஓகே அப்போ குளிச்சா இந்த ப்ராப்ளம் வராதான்னா குளிச்சாலும் நம்ம ப்ராப்பராக குளிக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல சோப்பு இருக்கல சோப்பை டேரெக்டாக போட்டு அப்படியே தேய் தேய்னு தேய்ப்பாங்க அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல வந்து தையல் போட்டிருப்பாங்கள்ல அந்த ஒரு சின்ன மே மேடு பள்ளமாக இருக்கும் அந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த சோப்பு நம்ம தேய்க்கிறப்ப சோப்போட அந்த துகள்கள் போய் அந்த இடத்துல ஒட்டிக்கிறோம் அதுவும் என்ன ஆகும் இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ எப்படி குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப்பை வந்து நல்லா கையில் தண்ணியில் தொட்டு கையில் நல்லா மொர அந்த நுரைகள் வர வைக்கணும் அந்த நுரைகளை வச்சு அந்த இடத்துல மெதுவாக ஜென்டிலாக தேய்க்கணும் ரொம்ப கரகர கரகரம் தேய்ச்சிடாதீங்க ஏன்னா அந்த புண்ணு வந்து இப்போ தான் ஆறிட்டு வரும் நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக தேய்க்கிறப்ப அந்த இடத்துல நேரத்தில் வந்து தையல் வந்து லேசாக விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மெதுவாக ஜென்டிலாக தேய்க்கணும் தேய்ச்சிட்டு மெதுவாக தண்ணி ஊற்றி அந்த அந்த தையல் மேலே நம்ம கையாலேயே அந்த நுரை எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து விடணும் குளித்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பியூரான ரெண்டு காட்டன் வச்சுக்கோங்க அதாவது ஒன்று வந்து நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற டவல் ஒரு சின்ன டவலோ கேர்ச்சீஃபோ இந்த பஞ்சு பஞ்சாலாம் இல்லாமல் பியூர் காட்டன் கிளாத் வச்சுக்கணும் நான் ஏன் பஞ்சு பஞ்சாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா சில பஞ்சு பஞ்சாக இருக்க கிளாத் வந்து சாஃப்டாக இருக்கும் ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து தேய்க்க அந்த வச்சு துடைக்கிறப்ப என்ன ஆகும்னா அதுல இருக்கிற நூலு இதெல்லாம் வந்து அந்த இடத்துல மாட்டி அதுவும் வாய்ப்புகள் இருக்கு அப்ப என்ன காட்டன் துணி எடுத்து அந்த இடத்துல கரகரன் தேய்க்க கூடாது பொதுவாக அப்படியே ஒத்தி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒன் காது நம்ம செய்யணும் செஞ்சால் தான் தையல் புண்ணும் சீக்கிரமாகும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது அதே மாதிரி அந்த காட்டன் துணியை வந்து டெய்லியுமே வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் காய வச்சு டெய்லியும் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது சிசனின் பண்ண எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணி படக்கூடாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குளிக்காமல் இருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா குளிக்காமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வியர்வை வந்து அதிகமாகும் இது குளிக்காமல் மட்டும் இருக்கிறனால இல்லை நம்ம டெய்லியுமே குளித்தாலும் என்ன ஆகும்னா சில நேரம் அந்த இடத்துல வந்து வியர்வை வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா நம்மளுக்கு அந்த இடம் இப்படி கொஞ்சம் மடங்கி இருக்கிறனால அப்போ என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு எப்போல்லாம் உங்களுக்கு வியர்வை வருதோ அப்போல்லாம் அந்த இடத்துல ஒத்தி எடுத்து அந்த வியர்வை வந்து தொடச்சி தொடச்சி எடுக்கணும் ஏன்னா வியர்வை இரு இருந்துச்சுன்னா அழுக்குகள் சேர ஆரம்பிக்கும் அழுக்குகள் சேர்ந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதில் வீட்டில் இருக்க பெரியவங்க இன்னொரு ஒரு ஐடியா சொல்லுவாங்க என்ன ஐடியா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் போடணும் தேங்காய் எண்ணெய் போட்டு பவுட்ரு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு இந்த தப்பை யாருமே பண்ணிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் என் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இதே மாதிரி தான் டாக்டர்கிட்ட இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க டாக்டர் கேட்டப்ப இந்த மாதிரி டெய்லியும் ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஆன்டிபாக்டீரியல் அதாவது வந்துட்டு அது போட்டால் இன்ஃபெக்ஷன் ஆகாது அது அது அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் அந்த இடத்துல நீங்கள் தடவுனிங்கன்னா என்ன ஆகும் எண்ணெய்க்கு அதிகமாக வியர்வை ஆகும் வியர்வை ஆச்சுன்னா அந்த இடத்துல அழுக்குகள் சேரும் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயை போட்டு அது மேலே பவுட்ரு போடுறது அது வந்து எந்த பவுடர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த சல்ஃபோனா பவுடராகவும் இருந்தாலும் சரி நிறைய பேர் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற கோகுள் சாண்டில் பான்ஸ் பவுடர்லாம் போடுவாங்க அந்த பவுடராக இருந்தாலும் சரி அது வந்து அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் வச்சுட்டு அதுக்கு மேலே பவுட்ரு போகிறப்ப எண்ணெய் பிசுக்குக்காக அந்த பவுட்ரு ஒட்டி அது அழுக்கா மாதிரி அதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் ஸோ எந்த ஒரு தப்புமே பண்ணாதீங்க நீங்கள் டெய்லியும் நார்மலாக சோப்பு போட்டு குளிச்சு காட்டன் துணியில் ஒத்தி எடுங்க நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலை வந்து அந்த பெல்லடோனா க்ரீமு இல்லாட்டினா வந்துட்டு பீட்டாடின் அந்த சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எதாவது கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து அந்த புண்ணு மேலே வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தண்ணி குடிக்கக்கூடாது நிறைய தண்ணி குடித்தா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா செலவு வச்சுக்கிறோன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு அந்த தப்பையுமே பண்ணிடாதீங்க சிசேரியன் பண்ண உடனே உங்கள் புண்ணு சீக்கிரமாக ஆறணும் புண்ணு நல்லா ஆரணும் நீங்கள் நல்லா பழையபடி சிசேனுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக வரணும்னா தயவு செஞ்சு நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கலைன்னா என்ன ஆகும்னா பேக் பெயின் வரும் ஹெட் பெயின் வரும் என்னோட சி செக்ஷன்லமே நான் அனுபவிச்சேன் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னனால நான் தண்ணி குடிக்காமல் இருந்து எனக்கு வந்து ஃபோர்த் ரேடு பயங்கரமான ஹெட் பெயின் வந்துருச்சு அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க அந்த சிசேரியன் படி நம்ம தண்ணி குடித்தா உள்ள இருக்க புண்ணு சீக்கிரமாக நம்மளுக்கு பின்னாடி இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்களே முதுகெலும்பில் அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கணும்னு தண்ணி தான் நம்ம வந்து பழையபடி சிசேரியனுக்கு முன்னாடி நம்ம ப்ரெக்னன்சிக்கு மாதிரி ரெக்கவர் ஆக முடியும் அதனால் தயவு செஞ்சு தண்ணி குடிங்க பழங்கள் சாப்பிட்டா குழந்தைக்கு சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களோட விருப்பம் ஆனால் பழங்களுமே வந்து டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம உடம்ப வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தையல் நம்ம சிசைன் பண்ணதுக்கு அப்புறம் புண்ணு வந்து சீக்கிரமா ஆனோம்னா இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க என்னது நல்லா குளிச்சுட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு ஒத்தி எடுங்க வியர்வை வராம பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மெயினான ஒரு டிப்ஸு சொல்ல மறந்துவிட்டேன் முக்கியமாக குழந்தைக்கு பால் கொடுக்குறப்பையும் குழந்தை வந்து நம்ம மேலே யூரின் போகிறப்பையும் அது வந்து அந்த புண்ணில் படாமல் மெயினாக பார்த்துக்கணும் அதனால தான் மேக்ஸிமம் வந்து இன்ஸ்கட் போட சொல்லுவாங்க ஏன்னா இன்ஸ்கட்டை தாண்டி அந்த இடத்துல வந்து குழந்தைக்கு வந்து அந்த பால் குழந்தை யூரின் போனாலும் வயிற்றில் நம்ம படுக்க வச்சிருக்கப்ப யூரின் வந்து அந்த அளவுக்கு வராது அப்படியே உங்களுக்கு பாலோ யூரினோ பட்டாலும் கூட நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு காட்டன் துணியை வச்சு ஒத்திடுங்க இது மெயினான டிப்பு அவ்வளோதான் நல்ல தண்ணி குடிங்க இந்த தேங்காய் எண்ணெய் பவுட்ரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க இந்த மலை சாப்பிட்டா சீக்கிரமாகவே வந்துட்டு தையல் புண் வந்து ரெக்கவர் ஆயிரும் உங்களோட குழந்தையை நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ